Good morning to everyone, student. Today I am going to take the class 10th standard physics, unit first, laws of motion. Previous class we discussed about Newton's second law and its applications. Okay, here Newton's third law of motion. இன்று நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் மூன்றாம் விதிகள். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஸ்டேட் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். They always act on two different bodies. Okay, va? So, A என்ற ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸும் B என்ற ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஃபோர்ஸும் இருக்கா போல இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இதுதான் நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நியூட்டனுடைய தேர்ட் லாவுக்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் See the paragraph, first point. When birds fly, they push the air downwards with their wings, that is action force. And the air pushes the bird upwards, that is reaction force. Okay. So, என்ன சொல்றாங்க அப்படினா, என்ன சொல்றாங்க, பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுகிறது. அதான், the birds fly, they push the air downwards with their wings. அப்புறம் என்ன ஆகுது, காற்றானது அவ்விசைக்கு சமமான விசையினை, அதாவது எதிர்விசை, உருவாக்கி பறவையை மேலே பறக்க விட செய்கிறது. ஸோ ஒரு ஆக்ஷனில் டவுன்வார்டில் ஒரு ஃபோர்ஸும் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்வார்டில் ஒரு ஃபோர்ஸும் நடக்குது. தட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். த செகண்ட் எக்ஸாம்பிள், வென் எ பர்சன் ஸ்விம்ஸ் இ புஷஸ் த வாட்டர் யூசிங் த ஹேண்ட்ஸ் பேக்வார்ட்ஸ். இது ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் த வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் in the forward direction, reaction force. Okay, என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, நீச்சல் வீரர் ஒருவர் நீரினை கையால் பின்னோக்கி தள்ளுதலின் மூலம் விசையினை ஏற்படுத்துகிறார். அது ஆக்ஷன் ஃபோர்ஸ். அப்புறம் என்ன ஆகுது, நீரானது அந்த நபரை விசைக்கு சமமான எதிர் விசை கொண்டு முன்னே தள்ளுகிறது. ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். See the third point. When you fire a bullet, the gun recoils backward and the bullet is moving forward, that is action force, and the gun equalizes this forward action by moving backward, that is reaction force. இங்க என்ன சொல்றாங்க அப்படினா, துப்பாக்கி சுடுதலில் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர் விசையினால் குண்டு வெடித்த பின்பு துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது. These are the example of Newton தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின், த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதாவது உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லலாம். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இதில் முக்கியமாக 5 mark வெரி இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டினாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேராகிராஃப் முதல்ல வாட்ச் பண்ணலாம், லிசன் கேர்ஃபுல்லி. There is no change in the linear momentum. Linear momentum na adukku peru enna, nerkottu undam appdinu artham, of a system of bodies as long as no net external force acts on them. In the paragraph nudi meaning enna appdina, pura visai edum thaakkada varaikkum, adha inga, as long as no net external force acts on them. So irandu porul mela pura visai edum thaakkada varaikkum, ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படக்கூடிய மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்குமா, மாறாமல் இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன செய்ய போறேன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன சொல்றாங்க, இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்டும் மோதிக்க போது, மோதிய பின்பு இருக்கக்கூடிய அந்த மொமெண்டமும் மோதலுக்கு முன்னாடி, இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். மோதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உந்தமும் சமமாகவே இருக்கும். இதை தான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா, லேட்டஸ்ட்
ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வித் த ஃபாலோவிங் இல்லுஸ்ட்ரேஷன். பின்வரக்கூடிய இந்த ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக இந்த லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரூப், என்ன ப்ரூப் அப்படின்னா, நம்ம ரெண்டு பொருளை எடுத்துக்கலாம். லெட் டூ பாடிஸ் ஏ அண்ட் பி ஹேவிங் மாசஸ், அதாவது இந்த ஏ பியினுடைய மாசஸ் சொல்கிறாங்க. ஒன் இஸ் எம் ஒன், அனதர் இஸ் எம் டூ. மூவ் வித் இனிஷியல் வெலாசிட்டி யூ ஒன் அண்ட் யூ டூ இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஒரு நேர்கோட்டு பாதையில் எம் ஒன் நிறை கொண்ட ஒரு பொருளும் எம் டூ நிறை கொண்ட இன்னொரு பொருளும் செயல்படுவதாக, யூ ஒன் திசை வேகத்திலும் யூ டூ திசை வேகத்திலும் செயல்படுவதாக கொள்வோம். லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி பி ஹையர் தட் ஆஃப் த செகண்ட் பாடி. இங்கே எம் ஒன் ஆப்ஜெக்டை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம், எம் டூ ஆப்ஜெக்டை சின்னதாக போட்டிருக்கோம். அப்போ இது மூவிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாடியினுடைய வெலாசிட்டி யூ ஒன் அது ஹையராக இருக்குமா, அதிகமான வேல்யூவில் இருக்குமா. இந்த ரெண்டாவது பாடி இருக்குது பார்த்தியா, அதனுடைய அந்த திசை வேகமானது யூ டூ வந்து குறைவாக இருக்கும்னு இந்த பேராகிராஃபில் சொல்கிறான். தட் இஸ் யூ ஒன் கிரேட்டர் தென் யூ டூ, யூ டூவை விட யூ ஒன்னுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. டூரிங் அன் இன்டர்வல் ஆஃப் டைம் டி செகண்ட், அதாவது டி என்ற சிறிய கால இடைவெளியில் தே டென்ட் டு ஹேவ் ஏ கொலிஷன், அந்த ரெண்டு பொருள்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன. ஏவும் பியும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன. இதாது ஆஃப்டர் த இம்பேக்ட் போத் ஆஃப் தெம் மூவ் அலாங் த சேம் ஸ்ட்ரைட் லைன் வித் ஏ வெலாசிட்டி வி ஒன் அண்ட் வி டூ ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மோதலுக்கு பிறகு என்ன ஆகுது, இந்த மோதிய பிறகு அந்த இரண்டு பொருள்களும் வி ஒன் வி டூ என்ற இறுதி திசை வேகங்களை பெற்று அதே நேர்கோட்டில் பயணம் செய்கிறது. புரியுதுங்களா? திஸ் இஸ் த பேராகிராஃப் த்ரீ. ஓகே, இந்த ப்ரூஃபில் பேராகிராஃப் நம்பர் டூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அந்த நியூட்டனுடைய செகண்ட் லாவையும் நியூட்டனுடைய தேர்ட் லாவையும் யூஸ் பண்ணிட்டு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது சம் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் நியூமெரிக்கலி ஈக்குவல் டு த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். மோதலுக்கு பின் இருக்கக்கூடிய உந்தம் ஈக்குவல் டு மோதலுக்கு முன் இருக்கக்கூடிய உந்தம். இதை தான் இங்கு டெரிவில் நம்ம பார்க்க போகிறோம். சி, லிசன் கேர்ஃபுல்லி. பை யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டனுடைய செகண்ட் லாவில் நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. இப்படி ஒரு ஃபார்முலாவை ஃபோர்ஸுக்கு நம்ம சொல்லியிருப்போம். எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்ற ஃபார்முலாவிலிருந்து இதை நம்ம கொண்டு வந்திருப்போம். புரியுதுங்களா? நியூட்டன் செகண்ட் லாவில் அதை நம்ம டெரிவ் பண்ணியிருப்போம், அதை இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போது ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பி என்ற பொருள் மேலே ஏ என்ற அந்த பொருளானது ஒரு விசையை ஏற்படுத்தினால் அப்போ பி மேலே ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுக்கலாம். ஸோ இதில் சஃபிக்ஸில் நம்ம இங்கே எஃப்க்கு பின்னு போட்டோம்னா இங்கே எல்லா இடத்துலையும் டூ டூ டூன்னு போட்டுக்கலாம். ஸோ எஃப் பி ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு வி டூ மைனஸ் யூ டூ, இது வந்து யூ. ஓகேங்களா? யூ டூ பை டி, இது என்ன, ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ. புரியுதுங்களா? ஏ என்ற பொருளானது பி மேலே செலுத்தக்கூடிய ஒரு விசை. இது ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போல் எடுத்துக்கலாம். தி நெக்ஸ்ட் ஒன், த ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ, ஏ என்ற பொருள் மேலே இருக்கக்கூடிய விசை எதனால் ஏற்பட்டுச்சு, டியூ டு பி, பி வந்து மோதந்தனால் ஏற்பட்டுச்சு. ஸோ ஃபோர்ஸ் ஏ, அதாவது ஏ என்ற அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய விசைக்கான ஃபார்முலா, அப்போ எஃப்ஏ ஈக்குவல் டு எம் ஒன் வி ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி. ஸோ இது என்னன்னா, ஏ என்ற பொருள் மீது செயல்படும் விசை, இது என்னன்னா பி என்ற பொருள் மீது செயல்படக்கூடிய விசை. நெக்ஸ்ட் ஒன், பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பி. இங்கே ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை இங்கே அழகாக எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பின்னு கொடுக்கும். இந்த மைனஸ் என்னன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு காட்டுறதுக்காக. ஓகே, இப்போ எஃப்ஏனுடைய வேல்யூ என்னவோ அந்த ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃபியினுடைய வேல்யூ என்ன இருக்கோ அந்த ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த மைனஸுக்கு மைனஸ் போட்டாச்சு. இங்கே ஒரு டி இருக்குல்ல நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே ஒரு டி இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் ஒரு டி இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா கவனிங்க, எம் ஒன் வி ஒன்று அதாவது இந்த எம் ஒன்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எம் ஒன் வி ஒன் மைனஸ் எம் ஒன் யூ ஒன்.
நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் ஈக்குவல் டு இந்த சைடு மைனஸ் எம் டூ ஆல இந்த வி டூ வையும் இங்க இருக்கிற யூ டூ வையும் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் எம் டூ வி டூ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப எம் டூ யூ டூ அப்படியே போட்டுக்கலாம் ஹியர் எம் ஒன் வி ஒன் அப்படியே வச்சுக்கலாம் அனதர் சைடு பார்த்தோம்னா இதே போல மைனஸ் எம் டூ வி டூ இருக்கு அப்ப இவர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா எம் ஒன் வி ஒன் பிளஸ் எம் டூ வி டூ இதை என்ன செய்யலாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம் புரியுதுங்களா இன்டர்சேஞ்ச் பண்றோம் அப்ப மைனஸ் வேலி இந்த சைடு தள்ளுறோம் இந்த மைனஸ் வேலி அந்த சைடு தள்ளுறோம் ஸோ ஃபைனலி வி கெட் த ஃபார்முலா எம் ஒன் வி ஒன் பிளஸ் எம் டூ வி டூ ஈக்குவல் எம் ஒன் யூ ஒன் பிளஸ் எம் டூ யூ டூ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் த அபவ் ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளிப்புறத்திலிருந்து எந்த ஒரு விசையும் செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மோதலை எப்படி சொல்லலாம் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அதாவது பொருளின் மீது எந்த ஒரு வெளிப்புற விசை செயல்படாத வரைக்கும் மோதலுக்கு முன் இருக்கக்கூடிய அந்த உந்தமானது மோதலுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த உந்தத்திற்கு சமமாக இருக்கும் எண்ணளவில் சமமாக இருக்கும் இதுதான் இந்த க்வெஸ்சனுடைய முக்கியமான டூ மார்க்காக கூட எடுத்துக்கலாம் Hence, the law of conservation of linear momentum is proved. Okay? Hey, student, did you understand? Very, very important 5-mark question. So, if you have any doubt, please ask me. I will clarify that. Thank you.